மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் எளிய மக்கள் உறுப்புகள் பெறுவதில் மிகவும் பின்தங்கியே உள்ளனர். வசதி படைத்தவர்கள் மட்டும் பயனடைந்து வரும் உறுப்பு மாற்று சிகிச்சையின் பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் மட்டுமே செய்யப்படும் என்ற அளவுக்கு 85 விழுக்காட்டிற்கு மேல் தனியார் மருத்துவமனைகளே ஆதிக்கம் செலுத்துவது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெறப்பட்ட தகவலில் அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் உறுப்பு தானம் பெறும் திட்டம் அறிமுகமாகி 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் நிலையில் இதில் தனியார் மருத்துவமனைகளின் ஆதிக்கமே அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு 97 மருத்துவமனைகள் அனுமதி பெற்றுள்ள நிலையில் அதில் 11 அரசு மருத்துவமனைகள் மட்டுமே உள்ளன. அதேபோல் கல்லீரலுக்கு 49 மருத்துவமனைகளில் 5, இருதயத்திற்கு 33 மருத்துவமனைகளில் 4, நுரையீரலுக்கு 23 மருத்துவமனைகளில் வெறும் 2 என்ற அளவிலேயே அரசு மருத்துவமனைகளுக்கு அனுமதி உண்டு. இதனால் எளிய மக்கள் கூட 500,000 ரூபாய் கடன் வாங்கி தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை உள்ளது. அதேபோல் கடந்த 15 ஆண்டுகளில் மொத்தம் 1,650 மேற்பட்டவர்கள் உறுப்பு தானம் செய்துள்ளனர். இதில் தனியார் மருத்துவமனைகளில் 1,350 மேற்பட்டவர்களிடம் உறுப்பு தானம் பெறப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனைகளிலோ அதன் எண்ணிக்கை வெறும் 250 மட்டுமே இருக்கிறது. தானம் கொடுத்தவர்களிடமிருந்து மொத்தமாக 10,000 உறுப்புகள் கிடைத்துள்ளன. அவற்றில் சுமார் 9,000 உறுப்புகள் தனியார் மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கே பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் சிறுநீரக தானம் பெற்றவர்கள் எண்ணிக்கை 2,286. அதே அரசு மருத்துவமனைகளில் 533 நோயாளிகளுக்கு மட்டுமே சிறுநீரகம் தானமாக கிடைத்திருக்கிறது. அதேபோல் தனியார் மருத்துவமனைகளில் 1,337 பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனைகளில் 90 பேருக்கு மட்டுமே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இருதய வால்வு தனியாரில் 452 பேருக்கும் அரசு மருத்துவமனைகளில் வெறும் 2 பேருக்கும் பொருத்தப்பட்டுள்ளன. ராஜ உறுப்பான இருதயம் தனியார் மருத்துவமனைகளில் பதிவு செய்த 489 பேருக்கு பொருத்தப்பட்ட சூழலில் அரசு மருத்துவமனைகளில் அதன் எண்ணிக்கை வெறும் 25 மட்டுமே இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதில் வெளிநாட்டு நோயாளிகள் 101 பேருக்கு இருதயம் கிடைத்திருப்பது அதிர்ச்சி ரகம். இந்த உறுப்பு தானம் இருக்கு பாருங்க, இந்த உறுப்பு தானம் வந்து அரசு மருத்துவ கல்லூரிகள் 37 இடங்களில் செயல்படும் போது, இந்த 37 இடங்களில் வந்து உறுப்பு தானம் செய்யக்கூடிய கல்லூரிகள் வந்து வெறும் 13 மாவட்டங்களில் மட்டும் இருக்குன்னு கேள்விப்படுறேன். இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், ஆனால் அதுதான் உண்மை. மாண்புமிகு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இதில் மிக ஆழமான கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. தென் தமிழகத்தில் 2 அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே உறுப்பு தானம் பெறப்படுகிறது. தென் தமிழகத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, திருநெல்வேலி தவிர மற்ற எந்த அரசு மருத்துவமனைகளிலும் வந்து இந்த தானமாக பெறக்கூடிய வசதிகள் இல்லை. பெறவும் வந்து அவங்க வந்து எந்த முயற்சியும் செய்யவில்லை. குறிப்பாக வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம், இந்த தேனி, சிவகங்கை, இங்கே இருக்கக்கூடிய திருவாரூர், இந்த மாதிரி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளையும் இன்னி வரைக்கும் அந்த திட்டத்துக்கான அனுமதி வந்து வாங்கப்படவில்லை. உடல் உறுப்பு தானம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் என்பது ஆர்டிஐயில் கிடைத்த தகவலில் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் பிரசன்ன வெங்கடேஷ்.